ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக் மெட்யூட். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கைஸ் நான் உங்களுக்காக ஒரு ஃபைவ் சூப்பரான அப்ளிகேஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ப்ரோ இந்த அப்ளிகேஷன்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான் ப்ரோ, ஏன் ப்ரோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் ரிவ்யூ எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் அப்படிங்கறனால இல்லை, இந்த அப்ளிகேஷன் எல்லாமே இல்லை, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கான யூசர்ஸையும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோவில் ஜஸ்ட் நாம பாத்திரலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கைஸ் இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்துக்கோம்னா, கீப் நோட் அப்படிங்கிற கூகுள் குள்ள அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இன் கேஸ் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன் ரெகுலரா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, எதுக்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து பூராமே வந்து கிளவுடோட சிங்க்ரனைஸா இருக்கு. ஓகேவா, நீங்க இந்த அப்ளிகேஷன்ல எந்த ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னாலும் அது எப்பவுமே இந்த அப்ளிகேஷன்ல ஸ்டெபிளாவே இருக்கும். நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ரீசெட் பண்ணாலும் சரி, இல்ல போன் தொலைஞ்சு போயிட்டாலும் சரி, இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து எப்பவுமே ஸ்டெபிளா இருக்கும். ஓகேவா, அதுவும் இல்லாம இந்த நோட்ஸ் வந்து நீங்க உங்களோட லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல ஐபோனா இருக்கட்டும், இல்ல லினக்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் அதுல நீங்க இந்த கீப் நோட்ல இருக்கிற எல்லா டீடைலுமே நீங்க எப்ப வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு இல்ல, இது ரொம்ப சிம்பிளா ஒர்க் ஆகுது. நீங்க நார்மலா எந்த ஒரு நோட் வந்து நோட்ஸ் வந்து நீங்க எடுப்பீங்க பாத்தீங்களா, பென் அண்ட் பேப்பர்ல, அதே மாதிரி இதுலயும் நீங்க வந்து பென் அண்ட் பேப்பர் நினைச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு நோட்ஸ் வேணாலும் இதை நீங்க எடுக்கலாம். இதுல வந்து பென் யூஸ் பண்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது, இதுல ரெக்கார்டிங் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. உங்க வீட்டுல யாராவது ஏதாவது வாங்கிட்டு வா, இல்ல ஏதாவது ஒரு டீடைல் சொல்றாங்க, ஏதாவது ஒரு மீட்டிங் உட்காந்துருக்கீங்க, டிவியில ஏதாவது ஒரு கண்டென்ட் வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு நோட் மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னாலும் இதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் வச்சு நீங்க தாராளமா ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே கிளவுடோட சிங்க்ரனைஸ்டா இருக்குது. ஓகே, ரெண்டாவது அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ரெண்டாவது அப்ளிகேஷன் வந்து எபிக் ப்ரௌசர். ஆக்சுவலா எபிக் ப்ரௌசர் பத்தி நான் அதிகமாக உங்களுக்கு காமிக்க விரும்பல. ஓகேவா, ஏன்னா இது முன்னாடி நான் எபிக் ப்ரௌசர் பத்தி போட்ட வீடியோக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரைக் உழுந்துச்சு. ஓகே, அதனால தான் நான் இப்போ இதில் எந்த ஒரு ப்ராக்டிகலும் காமிக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக எபிக் ப்ரௌசர் வந்து உங்களோட அஃபீஷியல் உங்களோட பப்ளிக் ஐபியை வந்து அது சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஃபேக்கான ப்ராக்சிக்குள்ள பப்ளிக் ஐபி உங்களுக்கு தரும். அது மூலமா நீங்கள் இன்டர்நெட்ல ஹைட் ஆகி நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் சர்ச் பண்ணலாம். மோஸ்ட்லி பிளாக்டு வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த எபிக் ப்ரௌசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்மளோட இந்தியன் ப்ரௌசர், அது மூலமா இது ரொம்பவும் எஃபெக்டிவாக இது ஒர்க் பண்ணும். ஓகேவா, அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த அப்ளிகேஷன் பற்றி நான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஓகேவா, தேர்ட் அப்ளிகேஷன் என்ன பாத்துக்கிட்டோம்னா, கிளிப் போர்ட் ஹிஸ்டரி. ஆக்சுவலா நான் உங்களுக்கு என்னோட ப்ரீவியஸ் வீடியோல வந்து நேட்டிவ் கிளிப் போர்ட் அப்படின்னு சொல்லி தந்திருந்தேன். அந்த கிளிப் போர்ட் அப்ளிகேஷன் என்னன்னா, உங்களுக்கு லிமிடெட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் தரும். ஓகேவா, நீங்க வந்து அதிகமான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா நீங்க ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஆனா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, நாம எவ்வளவு வேணாலும் நாம இதுல காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, லாஸ்ட் 7 மந்தா நான் என்னென்னலாம் காப்பி பண்ணணும் அந்த டேட்டா ஹிஸ்டரி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, உங்களோட மொபைல்லையும் நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எதை காப்பி பண்ணீங்க அப்படினாலும் அது எல்லாமே இதுல ஸ்டோர்டா இருக்கும். ஓகே, இந்த அப்ளிகேஷனை நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, அடுத்த அப்ளிகேஷன் வந்து ஆம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ ஆம்பையர் அப்ளிகேஷன் எதுக்கு ப்ரோ, இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது பாக்குறதுக்கே கொஞ்சம் வியர்டா இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு புரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். ஓகேவா, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இன்கேஸ் வந்து உங்களோட மொபைல் சார்ஜர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல டர்போ சார்ஜிங், அதாவது என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட டெக்னாலஜி பேஸ்டா இருக்கு. ஓகேவா, ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜிங் ஆகும் உங்களோட போன். ஓகே, அதே மாதிரி உங்களோட சார்ஜிங் அடாப்டரா இருக்கட்டும், இல்ல உங்களோட யூஎஸ்பி கேபிளா இருக்கும், ரெண்டுமே ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபால்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஷாப்ல போய் சார்ஜரை ரீப்ளேஸ் பண்ண பாப்பீங்க, சார்ஜிங் கேபிளையும் நீங்க யூஎஸ்பி கேபிளையும் நீங்க சேஞ்ச் பண்ண பாப்பீங்க. கரெக்டா, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ற டைம்ல வந்து அந்த கேபிள் வந்து 100% நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் வந்து உங்களோட மொபைல்ல வந்து மொபைல் பாக்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு சார்ஜிங் கேபிளும் அதோட அடாப்டரும் தந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சார்ஜர் மூலமா சார்ஜிங் போட்டு இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு மில்லி ஆம்பியர்ல வந்து உங்களோட சார்ஜர் வந்து உங்களோட பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல காமிக்கும். ஓகேவா, எவ்வளவு பவர் இது ரிசீவ் ஆகுது, எவ்வளவு சீக்கிரமா உங்களோட போன் வந்து சார்ஜ் ஆகுது அப்படிங்கிற பூரா டீடெயிலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தரும். அது மூலமா நீங்க ஒரு கெஸிங் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே நமது வந்து என்னன்னா ஒரு 2500 மில்லி ஆம்பியர் வரைக்கும் வந்து பவர் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட போன் வந்து நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும், இல்ல 3000 மில்லி ஆம்பியர் வரைக்கும் போச்சு அப்படின்னா நம்மளோட மொபைல் வந்து நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஷாப்ல போய் ஒருவேளை ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் தெரியாது. ஓகேவா, ஒரு 5 இல்ல 6 மந்த் இல்ல 1 இயர்க்கு அப்புறம் ஒருவேளை வந்து உங்களோட மொபைல்ல வந்து சார்ஜர் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ண போவீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல நீங்க உங்களோட சார்ஜர் கனெக்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு வந்து பவர் வந்து எடுக்குது, எந்த அளவுக்கு பவர் வந்து அவுட்புட் தருது அப்படிங்கிற டீடைல் எல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம். மோஸ்ட்லி வந்து இதை வந்து யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஷாப்ல வந்து ஓகேவா, ஷாப்ல வந்து இந்த சார்ஜிங் அடாப்டர்ல வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா செக் பண்ணிட்டு சார்ஜர் தருவாங்க.
ஓகேவா, எதுக்காக அவங்க வந்து அந்த சார்ஜர் வந்து 100% ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நமக்கு தரதுக்காக அவங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் யூஸ் பண்ணலாம், இல்ல வேற யாரும் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நீங்க அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை சஜஸ்டும் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். நான் வந்து ரெகுலரா செக் பண்றது, ஏன்னா என்னோட சார்ஜர் வந்து சில சார்ஜிங் போர்ட்ல வந்து எனக்கு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது, சில சார்ஜிங் போர்ட்ல வந்து எனக்கு ஸ்லோ சார்ஜிங் ஆகுது. அதனால என்னன்னா நான் இந்த அப்ளிகேஷன் மூலமா செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு ஓகே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவேன், ஸ்லோ சார்ஜிங் ஆகுது அப்படின்னா பவர் அடாப்டர் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுவேன். ஓகே, அதனால தான் வந்து சரி இதை பத்தி உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிடலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, அடுத்தது ஏடிஎம், ஆண்ட்ராய்ட் டவுன்லோட் மேனேஜர். இதை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட மொபைல்ல வந்து நீங்க விண்டோஸ்ல எப்படி இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, அது என்ன ஃபுல் பேண்ட் வித் எடுத்து உங்களுக்கு ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணும். அதே மாதிரி அதுல உங்களுக்கு பாஸ் அதுக்கப்புறம் ரெசியூம் பண்ணல ஆப்ஷன் அதுல இருக்கு. அதே ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தருது. ஆண்ட்ராய்ட் மொபைல்ல வந்து நீங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மூலமா நீங்க எந்த ஒரு ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் டவுன்லோட் ஆப்ஷன்ல லாங் பிரஸ் பண்ணி காப்பி டு கிளிப் காப்பி லிங்க் அட்ரஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா இந்த அப்ளிகேஷன்ல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இந்த அப்ளிகேஷனோட லுக் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா, இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து எந்த ஒரு ஃபைலா இருந்தாலும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஃபுல் பேண்ட் வித்தியும் இது கேட்சப் பண்ணி அது மூலமா ஃபைல டவுன்லோட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதுல பாஸ் ரெசியூம் ஆப்ஷனும் இருக்குது, அதனால நீங்க பயப்படாம எவ்வளவு பெரிய ஃபைலா இருந்தாலும் அதை நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உண்மையை சொல்றேன், எதனால வந்து நான் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ரொம்ப இன்டெப்தா காமிக்கல அப்படின்னா ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ஓரளவுக்கு ஃபுல்லா நாலேஜ் வந்துடும் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு இதை ப்ராக்டிகலா காமிக்கல. ஸ்ட்ரைக் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் தான். ஓகேவா, ஏன்னா ஃபேஸை காமிச்சிட்டு வீடியோ காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஃபேஸ் இல்லாமல் வெறும் ப்ராக்டிகல் கண்டென்ட் மட்டும் காமிக்கிறேன் அப்படின்னா யூடியூப் கிட்ட கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்கு. ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம் கைஸ். பாய்.